ஹாய் பீபோஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு சோகமான செய்தி என்னென்னா, பொதுவாகவே இந்த சினிமா திரையுலகில் வந்துட்டாலே போதும், அவங்க ரொம்பவே பணம் பேர் புகழ் எல்லாத்தையுமே சம்பாதிச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில நடிகைகளுக்கு மட்டும்தான், ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் இது ஒத்து வருமே தவிர, மற்ற நிறைய நடிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த, தமிழ் சினிமாவில் எல்லோராலையுமே ரசிக்கப்பட்ட பிரபலமான நடிகர்கள் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, தங்களுடைய இறுதி காலங்களில் ரொம்பவே கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அதுக்கப்புறமா தான் உயிரிழந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய குடும்பத்தினரும் ரொம்ப பெரிய அளவில் சோகத்திலையும் மூழ்கியிருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தோன்னா, தமிழ் சினிமாவோட பிரபலமான மூத்த நடிகர் ஒருவர் உயிரிழந்து போய் இன்றைக்கி அவருடைய குடும்பமானது நடுத்தருவில் வந்து நிற்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரபலமான நடிகர் யார், அவர் எப்படி உயிரிழந்தார், இப்போ அவருடைய குடும்ப நிலை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். அந்த மூத்த நடிகர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நியூஸ்க்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் 80களில் அறிமுகமான நிறைய நடிகர்கள் இன்றைக்கு வரைக்குமே கதாநாயகர்களாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்த நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வரைக்குமே மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி வர நிறைய திரைப்படங்களில் ஹீரோக்களுக்கு மட்டுமே தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய குணச்சித்திர நடிகர்கள் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகர்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு நடிகர் தான் ராஜசேகர் அவர்கள். 80களில் தான் இவர் அறிமுகமானார். ஒரு சில திரைப்படங்களில் மட்டும்தான் இவர் ஹீரோவாக நடித்தார். அதுக்கப்புறமா இவர் நடித்த நிறைய திரைப்படங்கள் பார்த்தோம் அப்படின்னா, குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லைங்க, ஒரு சிறந்த திரைக்கதை ஆசிரியராக எழுந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமாவில் ஒரு பல வருடங்களாகவே இவர் சிறந்த ஒளிப்பதிவாளராகவும் வளம் வந்திருக்காரு. நிறைய திரைப்படங்களை இயக்கியும் இருக்கார். ஒரு இயக்குனர், ஒளிப்பதிவாளர், திரைக்கதை ஆசிரியர், நடிகர், இப்படி பன்முக திறமை கொண்ட ராஜசேகர் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகராகத்தான் வளம் வந்துக்கிட்டு இருந்தார். தமிழ் சினிமாவில் பீக்கில் இருந்த அந்த டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா, இவர் திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் இவருக்கு இப்போ வரைக்குமே குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஏற்கனவே உயிரிழந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய உறவினர்கள் தங்கைகள் எல்லாருக்குமே நிறைய செலவழிச்சிட்டு போயிட்டாரு. கடைசி வரைக்கும் அவருடைய மனைவிக்கு எதுவுமே சேர்த்து வைக்காமல் போயிட்டாரு. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய மனைவிவா ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக நடுத்தருவில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ராஜசேகர் அவர்கள் பார்த்தோம்னா, சினிமா மட்டும் இல்லாமல் சீரியல்களையும் தன்னுடைய சாதனைகளை படிச்சிருக்காரு. சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக மக்கள் மத்தியில் மீண்டும் அறிமுகமானார். நிறைய சீரியல்களில் இவர் இப்போ வரைக்குமே நடிச்சுக்கிட்டு இருந்தார். சமீபத்தில் தான் அவர் உயிரிழந்து போனார். அவர் உயிரிழந்து போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா, அவருடைய மனைவி இன்றைக்கு வரைக்குமே பேசாமல் இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியை கேட்ட எல்லோருமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மைதாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய கணவரை போல் நிறைய நடிகர்கள் இன்றைக்கி இருக்காங்க. இவரும் சினிமா உலகில் கொடி கட்டி பறந்த ஒரு நடிகர் தான். சின்ன திரையிலையும் இன்றைக்கி கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் ரொம்பவே சம்பாதிச்சு நல்ல ஒரு நிலையில் இருந்த அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, அவருடைய உறவினர்கள் வட்டாரத்துலேயும் சரி, அவர் நிறைய செலவு பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே பண்ணாமல் போயிட்டார். எனக்குன்னு பண்ணினது கடைசி காலத்தில் வாங்கின ஒரு வீடு மட்டும்தான். அந்த வீட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் டியூ கட்ட முடியாமல் நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். தினமும் காலையில் எழுந்த உடனே அந்த கடங்காரங்களாம் வந்து என்னுடைய வீட்டு வாசலில் நிற்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடன் நடித்த நடிகர் நடிகைகளும் சரி, அவரால் உதவி செய்யப்பட்டவங்களும் சரி, யாருமே இன்றைக்கி எனக்கு வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கேன். வேறு வழியே இல்லாமல் அவர் வாங்கி கொடுத்த அந்த ஒரு வீட்டை இன்றைக்கி வாடகைக்கு விட்டு, அந்த வாடகையில் ஒரு பாதியை நான் சாப்பாட்டுக்கும் ஒரு பாதியாக அந்த வீட்டோட வாடகைக்கும் நான் செலவழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகராக இருந்த ஒருவர் உயிரிழந்து போனதுக்கப்புறமா அவருடைய குடும்பம் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்க ஒரு செய்தியானது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ வீவோஸ், நடிகர் ராஜசேகர் பற்றின உங்களது கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.